ராணுவ விமான விபத்தில் பலியான கடற்படை பெண் அதிகாரி கிரண் உள்ளிட்ட இருவரது உடல் தகனம் ஞாயிறன்று நடந்தது கடந்த செவ்வாயன்று இரவு கோவா கடற்கரைக்கு அப்பால் பயிற்சியில் ஈடுபட்டிருந்த கடற்படைக்கு சொந்தமான விமானம் கடலில் விழுந்து விபத்துக்குள்ளானது விமானத்தை ஒட்டிச் சென்ற விமானி நிகில் குல்தீப் ஜோஷியை மீனவர்கள் மீட்ட நிலையில் மாயமான கடற்படை அதிகாரிகள் கிரண் ஷெகாவத் அபினவ் நகோரி ஆகியோரை தேடும் பணியில் விமானங்கள் ஹெலிகாப்டர்கள் கப்பல்கள் ஈடுபடுத்தப்பட்டன இதன் பலனாக வியாழன் இரவு கிரண் உடலும் வெள்ளிக்காலையில் அபினவ் சடலமும் மீட்கப்பட்டன ஹரியானா மாநில மேவாத் நகரில் இருபத்தி ஏழு வயது நிரம்பிய பெண் அதிகாரி கிரணின் உடல் தகனம் செய்யப்பட்டது அதேபோல ராஜஸ்தான் மாநிலம் உதய்பூரில் அபிநவின் உடல் தகனம் நடந்தது இந்த ஆண்டு டெல்லியில் குடியரசு தினத்தன்று நடந்த முழுக்க முழுக்க பெண் ராணுவ வீராங்கனைகள் பங்கேற்ற அணிவகுப்பில் பங்கேற்ற கிரண் தான் விமான விபத்தில் இறக்கும் முதலாவது கடற்படை பெண் அதிகாரி ஆவார்